திருச்சி காந்தி மார்க்கெட்டில் ஆயுத பூஜை பண்டிகை முன்னிட்டு பூக்களின் விலை சரிந்துள்ளது. கடந்த இரண்டு ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அனைத்து வகையான வியாபாரம் பந்தமாக உள்ள நிலையில் வாழைக்காய் மண்டியில் வாழைப்பழத்தார்கள் தேக்கம் அடைந்துள்ளன. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், இந்த வியாபாரம் சரிவுக்கான காரணம் என்ன, அதேபோன்று விலையும் சரிந்துள்ளது என்று கூறப்படுகிறது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வருடந்தோறும் ஆயுத பூஜை பண்டிகை என்றாலே இந்த காந்தி மார்க்கெட் என்பது கலை கட்டும். இந்த ஆண்டு அதே போன்று நேற்று முதலே அதிக அளவு கூட்டமாக இருக்கும் காட்சியை பார்க்க முடியுது. ஆனால் வியாபாரம் என்பது குறைவாக இருக்கின்றது தொடர்ந்து வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். நாம் அந்த காட்சியை பார்க்கலாம். தற்போது நாம் நிற்கும் இடம் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் இருக்கிற வெளிப்பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் இன்று அதாவது பூக்களின் விலை என்பது அதிகமாக குறைந்து வருகிறது. குறிப்பாக மல்லிகை பூ நேற்று 400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, இன்று 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போன்று செவ்வந்தி பூ 150 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, இன்று 80 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ரோஸ் வகையானது 200 முதல் 150 முதல் விற்கப்படுகிறது. அதே போன்று பிச்சிப்பூ என்பது சாதாரண நாட்களில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் விற்கப்படும், ஆனால் இன்று 150 ரூபாய் கிலோ விற்கப்படுகிறது. இதே போன்று மாலை விலையிலும் அதிக அளவு குறைந்துள்ளது. ஏனென்றால் இந்த ஆயுத பூஜை நேரங்களில் அதிக அளவு கம்பெனிகள் திறக்கப்படவில்லை என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். அதே போன்று இந்த கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2000 ஆண்டு அதிக அளவு இந்த மாலை விலை என்பது குறைந்துள்ளது என்று தெரிவிக்கின்றனர். இதே போன்று வாழைப்பழ தார் வகையும் அதிக அளவு திருச்சி வாழைக்காய் மண்டியில் வந்து வரத்து அதிகமாக இருந்தாலும் வியாபாரிகள் வந்து வியாபாரம் குறைவு என்று தான் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக அதிக அளவு விற்கப்பட்ட அந்த பூவன் வாழை அடுத்து ரஸ்தாளி உள்ளிட்ட பொருட்களும் அதிக அளவு விளைவிக்கிறது, ஆனால் இந்த ஆண்டு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது என்று தெரிவிக்கின்றனர். இந்த பகுதி வந்து காந்தி மார்க்கெட்டில் பார்த்துருக்கலாம், அதிக அளவு சமூக இடைவெளி தான் இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு சிலர் முகக்கவசம் அணிந்தும் அணியாமலும் செல்லும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. வாழைப்பழத்தை பொறுத்தவரை திருச்சியில் லால்குடி, காட்டுப்புத்தூர், தொட்டியம், மோகனூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் வெளி மாவட்டம் கடலூர் பகுதியிலிருந்தும் இங்கே வாழை அதிக அளவு வந்திருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதாவது பூவன் தார் 130 முதல் 350 ரூபாய் விற்கப்படுகிறது. அதே போன்று ரஸ்தாளி 150 முதல் 450 ரூபாய் விற்கப்படுகிறது. இது போன்று திருச்சி காந்தி மார்க்கெட்டில் விலை என்பது குறைவாக இருந்தாலும் பொதுமக்கள் தற்போது அதிக அளவு கூட்டமாக வந்து அங்கும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலை குறைவு, அதே போன்று வியாபாரம் குறைவு என தொடர்ந்து வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். பக்ருதீன், இதே போன்று இந்த பூக்களின் விலைகளை போன்றே பழங்களின் விலை எவ்வாறு இருக்கிறது, அங்கே இருக்க வரக்கூடிய வாங்கக்கூடிய மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது, அதாவது நேற்றை விட இன்று திடீரென விலை குறைந்துள்ளதால் மக்களுடைய வாங்கும் ஆர்வம் எவ்வாறு உள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக வருடந்தோறும் இந்த ஆயுத பூஜைக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதப்பட்டு அந்த ஆயுத பூஜைக்கான அதாவது நாம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அந்த பொருட்கள்லாம் சுத்தம் செய்து பூஜை செய்வது வழக்கம். அதே போன்று தான் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொரோனா பரவல் அதிகமாக இருந்த காலத்தினால் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்ததால் போதிய அளவு அந்த விலை என்பது அதிகமாக இருந்தது, வரத்து குறைவாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு வரத்து என்பது அதிகமாக இருக்கிறது, அதனால் தற்போது இந்த விலைகள் குறைந்து வருகிறது என்று தொடர்ந்து பொதுமக்களும் வியாபாரிகளும் தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த பழக்காட்சியை நான் பார்க்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பல வகைகள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு மக்களிடம் கேட்போம். குறிப்பாக வாங்கிறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு? கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, முன்ன மாதிரி இல்லை, போன வருஷம் கொஞ்சம் விலைலாம் கம்மி தான், மக்கள் சந்தோஷமாக தான் வாங்கிட்டு போகிறாங்க. போன வருஷம்லாம் ஆப்பிள் கிலோ 200 ரூபா போட்டேன், இப்போ 120 ரூபா தான் போடுறேன், கம்மி தான், வேற ஒன்றும் இல்லை. இதே போன்று தொடர்ந்து அதாவது போன்ற நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், மாலை விலைகளும் அதிக அளவு குறைந்திருக்கு. ஏனென்றால் கடந்த ஆண்டெல்லாம் ஒரு மாலை என்பது ஆள் உயரம் மாலை என்பது 1400 ரூபாய் விற்கப்பட்டது, ஆனால் இந்த ஆண்டு 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் மாலை விற்கப்படுகிறது. இது போன்று தொடர்ந்து விலையானது குறைந்தே இருக்கிறது. ராம்குமார், பக்ருதீன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.